நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் காசி விஸ்வநாதரது ஆலயத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய ஞானவாபி மசூதி குறித்து தான் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். கியான்வாபி என்றும் ஞானவாபி என்றும் அழைக்கப்படும் இந்த மசூதியானது அவுரங்கசீப்பால் காசி விஸ்வநாதரது ஆலயத்தை இடித்து அதன் மேல் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த மசூதியின் சர்ச்சைக்கான காரணம் குறித்து இப்பதிவில் நாம் முழுமையாக அறிந்து கொள்வோம். வாருங்கள், பதிவிற்குள் செல்லலாம். இதற்கு முன்னர் நான் வெளியிட்ட மகத்துவம் நிறைந்த காசி என்ற பதிவானது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. காசி குறித்த பல அரிய தகவல்களை அந்த பதிவில் நான் குறிப்பிட்டுள்ளேன். அதற்கான இணைப்பையும் இப்பதிவின் கீழே இணைக்கிறேன். காசி குறித்தான சிறப்புகளை அந்த பதிவில் நான் விரிவாக குறிப்பிட்டுள்ளமையினால் விரிவான சிறப்புகளை கூறாமல் சற்று சுருக்கமான சிறப்புகளை கூறி காசியின் சோக வரலாற்றையும் கியான்வாபி மசூதியின் சர்ச்சைக்குரிய காரணத்தையும் விளக்கக்கூடிய பதிவாக இது அமையும் என நான் நம்புகிறேன். கடந்த 2021 டிசம்பர் 13 காசி விஸ்வநாதர் கோவிலை கங்கை நதியுடன் இணைக்கக்கூடிய பிரம்மாண்டமான முதல் கட்ட காசி விஸ்வநாதர் வளாகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினால் திறந்து வைக்கப்பட்டதை நாம் அறிவோம். 3000 சதுர அடி என்ற மிகச்சிறிய அளவில் இருந்த காசி விஸ்வநாதரது ஆலய வளாகமானது தற்பொழுது 5 லட்சம் சதுர அடியாக விரிவுபடுத்தப்பட்டது பாரதிய மக்கள் அனைவரையும் ஆனந்தத்திற்கு உள்ளாக்கியது என்றாலும் அது மிகையாகாது. அவுரங்கசீப்பின் படையெடுப்புக்கு பிறகு விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் இருந்து 352 ஆண்டுகளாக விலகியிருந்த புனிதத்தன்மை வாய்ந்த ஞானவாபி கிணறும் பழமையான பெரிய நந்தியும் புதிய விஸ்வநாதம் கட்டப்பட்ட பிறகு மீண்டும் விஸ்வநாதர் கோவில் வளாகத்துடன் இணைக்கப்பட்டது இந்துக்களின் மகிழ்ச்சியை பல மடங்காக்கியது. 352 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த இந்த ஞானவாபி கிணறும் பெரிய நந்தியும் விஸ்வநாதர் ஆலயத்துடன் இணைந்தது சாத்தியப்பட்டிருக்கிறது. இன்று பக்தர்கள் இந்த கிணற்றையும் பெரிய நந்தியையும் தரிசிக்கும்படி இவை காசி விஸ்வநாதரின் புதிய வளாகத்திற்குள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஆலய விரிவாக்கத்தின் பொழுது சுற்றியிருந்த பல வீடுகளுக்கும் கடைகளுக்கும் உள்ளாக மறைந்திருந்த 40க்கும் மேற்பட்ட பழமையான புராதனமான ஆலயங்கள் வெளிவந்து பலரையும் அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் உள்ளாக்கியது. அப்பொழுதே எனது மனதில் சலனம் ஒன்றும் இருந்தது. இவ்வளவு பிரம்மாண்டமான காசி விஸ்வநாதர் ஆலய வளாகம் உருவாகிய பின்னரும் பல மறைந்திருந்த ஆலயங்கள் வெளிவந்த நிலையிலும் இன்றும் கூட பழமையான விஸ்வநாதர் ஆலயத்தின் நந்தி பரிதாபகரமான நிலையில் இன்றும் கூட ஞானவாபி மசூதியை பார்த்து கொண்டிருக்கிறதே. இதற்கான விடிவு காலம் எப்பொழுது வரும் என்ற ஏக்கம் என்னை போன்ற பலருக்கும் மனதில் தோன்றியிருக்கக்கூடும். இன்று காசியை சுற்றியிருக்கக்கூடிய சர்ச்சையானது ஞானவாபி மசூதியை மையமாக கொண்டது. தற்பொழுது ஞானவாபி மசூதியில் சிவலிங்கம் ஒன்று கண்டறியப்பட்டிருப்பது சர்ச்சையை மேலும் பெரிதாக்கியிருக்கிறது. இந்த பதிவில் ஞானவாபி மசூதியின் சர்ச்சைக்கான காரணம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். உண்மையில் இந்த மசூதியின் இடம் யாருக்கு சொந்தமானது என்ற கேள்வி இன்றல்ல, அது சில நூற்றாண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது. எதற்காக விஸ்வநாதர் ஆலய சுவற்றை ஒட்டி இந்த ஞானவாபி மசூதி அமைந்திருக்கிறது? வழக்கமாக சிவபெருமானை நோக்கி வீற்றிருக்கக்கூடிய நந்தி சிலையானது வழக்கத்திற்கு நேர்மாறாக ஏன் மசூதியை நோக்கி காணப்படுகிறது? ஞானவாபி மசூதி சந்தித்த வழக்குகள் என்ன? சர்ச்சைக்கான காரணம் என்னென்ன? இந்த மசூதி உண்மையில் யாருக்கு சொந்தம் என்பதை குறித்து சரித்திர ரீதியிலான மற்றும் புராண கால தரவுகளை காணலாம். இன்று மசூதியாக காணப்படும் இந்த இடம்தான் விஸ்வநாதர் விருப்பப்பட்டு அமர்ந்திருந்த முக்தி மண்டபமாக குறிப்பிடப்படுகிறது. அவருடைய உண்மையான மூலஸ்தானமாக ஒரு காலத்தில் திகழ்ந்த சிறப்பினை கொண்டது. ஜோதிர்லிங்க தலங்களுள் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாகவும் இந்துக்களின் தலைமை கேந்திரமாகவும் திகழக்கூடிய பெருமை மிக்கது காசி. சிவபெருமான் பார்வதி தேவியிடமும் தன்னுடைய கணங்களிடமும் இவ்வாறு கூறுவதாக காசி காண்டம் கூறுகிறது. நான் கைலாசத்தை கூட விட்டுவிடுவேன், ஏன் உங்கள் அனைவரையும் கூட விட்டுவிடுவேன். ஆனால் என்னால் விட்டுவிட முடியாத ஒன்று இருக்குமேயானால் அது காசி மாநகரம்தான் என்கிறார். அப்படி சிவபெருமானின் மனதிற்கினிய அந்த காசி க்ஷேத்திரம் இழந்த தன் முழு பொலிவையும் அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதையே நிகழக்கூடிய நிகழ்வுகள் எடுத்துரைக்கிறது. ஞானவாபி மசூதியை குறித்து அறியும் முன்னர் ஞானவாபி என்றால் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்வோம். ஒருமுறை ஏகாதச ருத்ரர்களில் ஒருவரான ஈசானன் மூ உலகையும் சுற்றி காசி மாநகரை வந்தடைந்தார். அவர் விஸ்வநாதரை தரிசனம் செய்து ஜோதிர்லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்விக்க விரும்புகிறார். ஆனால் அபிஷேகம் செய்வதற்கு தேவையான தண்ணீர் உலகெங்கும் ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக கிடைக்கவில்லை.
எனவே ஜோதிர்லிங்கத்தை குளிர்விக்க ஜோதிர்லிங்கத்தின் தெற்கு பகுதியில் தன்னுடைய திரிசூலத்தால் பூமியை குத்தினார். உடனே அங்கே நீர் ஊற்று தோன்றி ஓர் குளம் உருவானது. ஈசானரும் விஸ்வநாத லிங்கத்திற்கு அக்கிணற்று நீரை கொண்டு அபிஷேகம் செய்தார். அவர் உருவாக்கிய தீர்த்தமே ஞானவாபி. இந்த கிணற்றிலிருந்து வெளியேறும் நீரானது ஞானத்தின் திரவ வடிவம் என்று கூறப்படுகிறது. எனவே ஞான கிணறு என்று குறிப்பிடும் விதமாக வடமொழியில் ஞானவாபி என்று அழைக்கப்படுகிறது. புனித கங்கை நதியானது பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே காசியில் இந்த புனித கிணறானது உருவாகிவிட்டதாக பண்டைய இந்து புராண நூல்கள் விவரிக்கின்றன. இந்த பூமியின் மிகவும் புனிதமான நீர்க்குளமாக கருதப்படும் ஞானவாபி கிணறு சிவதீர்த்தம், ஞானோத தீர்த்தம், தாரக தீர்த்தம், மோட்ச தீர்த்தம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த புனிதத்தன்மை வாய்ந்த தூய்மையான கிணற்று நீரை பருகுவதன் மூலம் பாவங்கள் யாவும் அழியும் என இந்துக்களால் நம்பப்பட்டது. இப்பேறுபட்ட பெருமையை கொண்ட இந்த ஞானவாபி கிணறு கடந்த 2020 வரை ஞானவாபி மசூதியின் வளாகத்திற்குள் அமைந்திருந்தது. இதன் காரணமாகவே இந்த மசூதியானது இன்றளவும் கூட ஞானவாபி மசூதி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. கோவிலின் வளாகத்திற்குள் அமைந்திருந்த இந்த கிணறானது எவ்வாறு மசூதியின் வளாகத்திற்குள் சென்றது என்கிறீர்களா? அதற்கான காரணம், இன்றைய மசூதிதான் பழங்காலத்தில் உண்மையான விஸ்வநாதரது மூலஸ்தானம். அதற்கான ஆதாரத்தை கேட்கிறீர்களா? இன்று இருக்கக்கூடிய மசூதியின் கட்டிட வடிவமைப்பை கண்களால் கண்டாலே நம்மால் பழங்கால விஸ்வநாதரது ஆலய கட்டிடமைப்பை காண முடிகிறது. காசி மாநகரமானது வரலாற்றில் பல முறை பேரழிவுகளை சந்தித்திருக்கிறது. இருந்தபொழுதும் ஒவ்வொரு முறையும் அது மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. கிபி 1034 ஆண்டில் மஹமத் கஜினியின் படைகள் வாரணாசியின் மீதான தங்களது முதல் தாக்குதலை நிகழ்த்தி பேரழிவை ஏற்படுத்தின. கிபி 1194 குதுப்தீன் ஐபக் மூலம் காசி மாநகரமானது மீண்டும் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டது. அவன் 1000 மேற்பட்ட இந்து ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கினான். பின்னர் 50 வரை கோவில்கள் இடிபாடுகளாய் அப்படியே இருந்தது. குதுப்தீன் ஐபக்கின் மறைவுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட கோவில்களானது கிபி 1351 ஆண்டு ஃபெருஷா துக்ளக்கால் தகர்க்கப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் உருவாக்கப்பட்ட ஆலயமானது முகமது ஷா ஷர்கியின் ஆட்சி காலத்தில் மீண்டும் அழிவை எதிர்கொண்டது. பின்னர் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட விஸ்வநாதர் ஆலயம் உட்பட ஆயிரக்கணக்கான இந்து கோவில்கள் கிபி 1496 சிக்கந்தர்லோடியின் படையெடுப்பினால் தகர்க்கப்பட்டது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஏறத்தாழ 90 பிறகு கிபி 1585 ஆண்டில் ராஜா தோடர்மால் மற்றும் அம்பர் மகாராஜா ஆகியோரின் ஆதரவுடன் பிரபல அறிஞர் நாராயண் பட்டாவால் விஸ்வநாதர் கோவில் மீண்டும் கட்டப்பட்டது. அதன் பிறகு ஷாஜஹானின் ஆட்சி காலமான கிபி 1627 கிபி 1658 இடைப்பட்ட காலத்தில் மீண்டும் காசியில் கட்டப்பட்ட சுமார் 76 கோவில்கள் ஷாஜஹானின் வழிகாட்டுதலின்படி முகலாய படைகள் இடித்து தகர்த்தன. அதன் பிறகும் கூட இந்துக்களின் விடாமுயற்சியினால் கோவில்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டன. பின்னர் கிபி 1669 ஆண்டு அவுரங்கசீப் விஸ்வநாதர் கோவிலை மீண்டும் இடிக்க உத்தரவிட்டான். மேலும் அவன் கோவில் இருந்த இடத்தில் மீண்டும் ஆலயம் எழுப்பப்படாமல் இருக்க அந்த இடத்தில் ஞானவாபி மஸ்ஜித் என்ற மசூதியை கட்டவும் ஆணை பிறப்பித்தான். இவ்வாறு விஸ்வநாதர் ஆலயத்தின் அழிவிற்கு பிறகு கொடுங்கோலன் அவுரங்கசீப்பால் முக்தி மண்டபம் மசூதியின் ஒரு பகுதியாக மாறியது. இந்துக்களின் தலைமை ஞான கேந்திரமாக திகழ்ந்த வாரணாசி மாநகரும் விஸ்வநாதரது ஆலயமும் அவுரங்கசீப்பின் படைகளால் சூறையாடப்பட்டு தகர்க்கப்பட்டது. படையெடுப்பின் சமயத்தில் ஆலயத்தின் மூலலிங்கத்தை பாதுகாக்கும் பொருட்டு கோவில் அந்தணர்கள் மூல விஸ்வேஸ்வர லிங்கத்தை ஞானவாபிக்குள் மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. சில வரலாற்றறிஞர்கள் கோவில் தலைமை பூஜாரி லிங்கத்தோடு கிணற்றுக்குள் குதித்ததாகவும் கூறி வருகின்றனர். மூலஸ்தானம் இருந்த முக்தி மண்டபத்தின் கர்ப்பகிரகம் இடித்து தள்ளப்பட்டு அங்கே அவுரங்கசீப்பினால் மசூதி உருவாக்கப்பட்ட பின்னர் பிந்து மாதவர் ஆலயம் இருந்த இடத்திலும் மசூதி உருவாக்கப்பட்டது. இன்றும் கூட பிந்து மாதவர் தன்னுடைய வசிப்பிடத்தை இழந்து ஒரு வீட்டின் மாடியில் இருப்பதை நாம் காண முடிகிறது. இவ்வாறு 12 முதல் 17 வரை காசியில் இருந்த ஆயிரக்கணக்கான இந்து ஆலயங்கள் இடிக்கப்படுவதும் புனரமைக்கப்படுவதுமாகவே இருந்து வந்தது. முக்கியமாக காசி விஸ்வநாதர் கோவில் இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வந்தது. கிபி 1750 ராஜா பல்வந்த் சிங்
முகலாய ஆட்சியை முறியடித்தார். முகலாய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு இடிக்கப்பட்ட கோவில்களை மீண்டும் கட்டுவதற்கான வழிகளை திறந்தார். இறுதியாக இந்தூர் மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர் தற்பொழுதைய விஸ்வநாதர் கோவிலின் கட்டுமானத்தை மசூதியின் அருகே இருந்த அபிமுக்தேஸ்வரரின் இடத்தில் கிபி 1775 கட்டுமான பணிகளை துவக்கி கிபி 1777 நிறைவு செய்தார். அதன் பின்னர் அகல்யாபாய் ஹோல்கரால் விஸ்வநாத லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. மேலும் இவர் தென்கிழக்கு மூலையில் உள்ள சிறிய அபிமுக்தேஸ்வரா கோவிலையும் மீண்டும் புனரமைத்தார் என்றும் கூறப்படுகிறது. மகாராஜா ரஞ்சித் சிங் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு 820 கிலோ தங்கத்தை நன்கொடையாக வழங்கி கோவில் கோபுரத்தை பொன்னால் வேய்தார் என்பது வரலாறு. இன்றும் கூட ஞானவாபி மசூதியின் உள்ளே நம்முடைய ஆலய அமைப்பு அப்படியே இருப்பதையும் அங்கே நம்முடைய தெய்வ திருவுருவங்களும் நமது பாரம்பரியமான கலை அம்சத்துடனான அலங்கார வளைவுகளும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று நாம் காணும் விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கும் பழமையான நந்தி சிலையானது ஞானவாபி மசூதியை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களை திறந்து நேருக்கு நேராக பார்த்தாலே தெரிகிறது, ஆலயம் சூறையாடப்பட்டுதான் மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்று. சாமானிய இந்துவும் மசூதியை பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிடுவான், இது இந்து கோவில் கட்டிட அமைப்பு என. இதற்கு தனியாக வேறு ஆதாரத்தை வழங்க வேண்டுமா? ஆனால் நமது தேசத்தின் துரதிருஷ்டம், சட்ட ரீதியாக நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இத்தனை வருடங்களாக இழுத்தடித்து கொண்டிருக்கிறோம். இந்த மசூதி குறித்த சர்ச்சை இன்று நேற்றல்ல, சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் அதற்கு பின்னரும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஞானவாபி மசூதி விஸ்வநாதர் ஆலயமே, அது மசூதி அல்ல என்பதை நிலைநிறுத்திட பண்டித் கேதார்நாத் வியாஸ் போன்ற பலரும் பாடுபட்டனர். இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947 ஆகஸ்ட் 15 எந்த ஒரு முஸ்லீமும் ஞானவாபி வளாகத்திற்குள் சென்று தொழுகை நடத்திடாமல் அவ்விடத்தை பாதுகாத்தார். ஏற்கனவே பலரும் இது இந்து கோவில்தான் என்று வழக்கு தொடுத்து நடத்தி கொண்டிருந்த நிலையில் 20 முன்னரே ஞானவாபி மசூதிக்குள் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் சட்ட ஒழுங்கு என்று ஏதேதோ காரணம் காட்டி நீதிமன்ற உத்தரவுகள் எதையுமே அப்பொழுதிருந்த அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. 1991 சட்டத்தை காரணம் காட்டி அது நம் கோவில்தான் என்பதை தெரிந்தும் ஏதும் அறியாதது போன்று ஊமைகளாகி நின்றனர். 1991 சட்டமானது என்ன கூறுகிறது என சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம். நமது நாடு சுதந்திரம் அடைந்த 1947 ஆகஸ்ட் 15 வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே தொடர வேண்டும் என்றும், ஒருவேளை சுதந்திரத்திற்கு முன்னர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தால் அதனை எதிர்த்து வழக்காட முடியாது என கூறுகிறது. இச்சட்டத்திற்கு ராமஜென்ம பூமி மட்டும் விதிவிலக்காக கூறப்படுகிறது. ஒருவன் அடமானத்தில் இருக்கும் தனது பரம்பரை சொத்தை பல தலைமுறைகளை தாண்டி மீட்க முடியுமானால் அவன் எவ்வளவு ஆனந்தத்தை அடைவான் என்பதை கேட்கவா வேண்டும்? அதை போலத்தான் விஸ்வநாதரது ஆலயமும் இந்துக்களின் பரம்பரை சொத்து. அதை மீண்டும் பெறுவதற்கான முழு உரிமை இந்துக்களுக்கு உண்டு என பலரும் தங்களது ஆதங்கத்தை கூறி வருகின்றனர். இதில் முக்கியமான மற்றொரு விஷயம் யாதெனில், இது கோவில் இல்லை மசூதிதான் என்று அறுதியிட்டு கூறி வருபவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். காசி காண்டத்தில் சொல்லப்படும் பழமையான ஸ்ரீங்கர் கௌரி விக்கிரகம் ஞானவாபி மசூதி அமைந்துள்ள பகுதிக்குள் தான் உள்ளது என்பதை. ஞானவாபி மசூதி வளாகத்தின் மேற்கு சுவர் அருகே இந்த சன்னதி அமைந்துள்ளது. இது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தலம் தற்பொழுது வருடத்திற்கு ஒருமுறை ஏப்ரல் மாத சித்திரை நவராத்திரியின் 4வது பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்படுகிறது. இன்றைய நாளில் சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதியின் வழக்கானது மாதா ஸ்ரீங்கர் கௌரியிடமிருந்தே ஆரம்பமாகிறது. மாதா ஸ்ரீங்கர் கௌரியையும் ஞானவாபி மசூதியின் வெளிப்புற சுற்றுச்சுவர் அருகே உள்ள இந்து கடவுளர்களான விநாயகர், ஹனுமான், நந்தி மற்றும் கண்ணுக்கு தெரியாத பல தெய்வங்களிடம் தினந்தோறும் பிரார்த்தனை செய்ய அனுமதி வேண்டி வாரணாசி நீதிமன்றத்தில் 5 இந்து பெண்கள் சார்பாக கடந்த 2021 ஏப்ரல் மாதம் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட வாரணாசி நீதிமன்றம் தனது உத்தரவில் மசூதியில் ஆய்வு நிகழ்த்தும்படி அகழ்வாராய்ச்சி சர்வே அமைப்பிற்கு உத்தரவிட்டது.
அதோடு ஞானவாபி மசூதியில் ஆய்வு மேற்கொள்ளவும் ஆய்வை வீடியோவாக பதிவு செய்து மே 10 சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. இதே போன்ற உத்தரவு இதற்கு முன்னர் பிறப்பிக்கப்பட்டிருந்த போதும் அப்பொழுதிருந்த அரசாங்கங்கள் அதை நடைமுறைப்படுத்த தயங்கியது. இன்றைய அரசு தைரியமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டதை பாராட்டியே ஆக வேண்டும். இந்த நடவடிக்கையை எதிர்த்து மசூதியின் தரப்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். ஆனால் வாரணாசி நீதிமன்ற உத்தரவை அலகாபாத் நீதிமன்றம் தடை செய்ய மறுத்துவிட்டது. அதோடு இந்த ஆய்வு முடிவுகளை சீலிட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதை பற்றி வெளியே தகவல் தெரிவிக்கக்கூடாது என்று கடந்த ஏப்ரலில் உத்தரவிட்டது. இதையடுத்து மசூதியின் உள்ளே வீடியோ சர்வே எடுக்கும் பணிகள் நடந்தன. இந்த நிலையில்தான் ஆய்வுக்குழு ஞானவாபி மசூதி வளாகத்தில் கிணறு போன்ற அமைப்பின் உள்ளே சிவலிங்கத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த சிவலிங்கமானது விஸ்வநாதர் ஆலயத்தின் பழமையான நந்திக்கு நேரெதிரில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வசுகானா என்ற அவர்கள் தொழுகைக்கு முன் கை கால்களை கழுவி சுத்தப்படுத்தி கொள்ளும் குளத்தின் உள்ளே சிவலிங்கத்தை மறைத்து வைத்திருந்தனர் என்ற செய்தி பலரது மனதையும் பதைபதைக்க செய்திருக்கிறது. இந்த வழக்கில் சர்வே பணிகளை மேற்பார்வை செய்த அஜய் மிஸ்ரா என்ற வழக்கறிஞரின் போட்டோகிராஃபர் மூலம் அங்கு சிவலிங்கம் இருந்ததாக சொல்லப்படும் பகுதியின் வீடியோ பொதுவெளியில் கசிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து உச்சநீதிமன்றம் சிவலிங்கம் இருந்ததாக கூறப்படும் பகுதியை சீல் வைக்கும்படி கூறியது. அதே சமயம் இஸ்லாமியர்கள் மற்ற இடங்களில் தொடர்ந்து வழிபாடு நடத்தலாம் என்றும் தனது உத்தரவை பிறப்பித்தது. நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு 30x30 அளவுள்ள இந்த பகுதி சீல் வைக்கப்பட்டு கதவுகள் மூலம் அடைக்கப்பட்டுள்ளது. இதுதான் விஸ்வநாத மூலலிங்கம் என்று சிலரும் சிவாலயத்தில் இருக்கும் ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட லிங்கங்களில் ஒன்றாக இது இருக்கலாம் என்றும் சிலர் கூறி வருகின்றனர். விஸ்வநாத மூலலிங்கமானது சுயம்புலிங்கம் என தலபுராணம் கூறுகிறது. அது இனி முழுமையாக லிங்கத்தை தரிசனம் செய்த பிறகும் பண்டிதர்களின் ஆராய்ச்சிகளுக்கு பின்னரே தெரிய வரும். இப்பொழுது ஞானவாபி மசூதி என்பது நமது விஸ்வநாதரது மூலக்கோவில் இருந்த இடம்தான் என்பது கண்ணுக்கு நேராக தெரிந்தபொழுதும் கூட சட்ட ரீதியாக ஆதாரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அது ஒரு இந்து கோவில்தான் என்பதற்கான தெள்ள தெளிவான ஆதாரமாக இது விளங்குகிறது. விஸ்வநாதர் ஆலய வளாகமானது பிரம்மாண்டமாக உருவாகிவிட்டது. வெகு விரைவில் மசூதி அகற்றப்பட்டு அங்கே மூலஸ்தானத்தில் முக்தி மண்டபத்தில் ஈசன் அமர வேண்டும். அதை நாம் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும். ஈசன் தனக்காக 3.5 நூற்றாண்டுகளாக காத்திருந்த நந்தியம் பெருமானுக்கு மகிழ்ச்சியை தர தீர்மானித்து விட்டார் போலும். சிவபெருமானின் ராஜதானியாக விளங்கக்கூடிய விஸ்வநாதரது ஆலயம் முழு பொலிவுடன் விஸ்தரிக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதையே நிகழ்பவை உணர்த்துகின்றது. ஆபிரகாமிய மதங்களுக்கு வழிபாட்டு தலம் என்பது வெறும் கட்டிடம். ஆனால் இந்துக்களுக்கு அது அப்படியல்ல. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட நியமங்களும் நிஷ்டைகளும் விசேஷமும் உண்டு. 5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் ராமபிரான் பட்டாபிஷேகம் காணவிருக்கிறார். அதே போன்று 3.5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு காசியில் நந்தியம்பெருமானின் காத்திருப்புக்கான விடை கிடைக்க துவங்கியிருக்கிறது என்று என்ன தோன்றுகிறது? நந்தியம்பெருமானின் காத்திருப்புக்கான விடை வெகு விரைவில் கிடைக்க விஸ்வநாதரை பிரார்த்திப்போம். சிவபெருமானின் ராஜதானியாக விளங்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயம் இழந்த பகுதி மீண்டும் இணையும் நாள் வெகு விரைவில் வரும் என அனைவரும் நம்புவோம். நன்றி.